ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தன்னுடைய 15 வருட கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இங்கிலாந்து மண்ணில் ஒருநாள் போட்டியில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்த 30 மே முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே இங்கிலாந்து சென்று பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இன்றைய போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த 2 அணிகள் வந்து மோதினாங்க. இந்திய அணி தன்னுடைய முதல் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில ரொம்பவே மோசமா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தற்போது இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. இதுல இந்திய அணியின் துவக்க வீரர்களா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா அவங்க 2 பேரும் வந்து களமிறங்கினாங்க. 2 பேருமே எதிர்பார்த்தது போல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அதன் பிறகு களமிறங்கிய விராட் கோலி 47 ரன்களிலும் விஜய் சங்கர் 2 ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேற இந்திய அணி 102 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே தடுமாறினாங்க. அதன் பிறகு 4ம் கால வீரராக களமிறங்கின KL ராகுல் மற்றும் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இருவரும் இணைந்து அதிரடியா விளையாடினாங்க. இதுல KL ராகுல் 99 பந்துகள்ல 108 ரன்கள்ல எடுத்து ஆட்டம் இழந்துட்டாரு. அதுல 12 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். மறுமுனையில தனக்கே உரிய பாணியில அதிரடியா விளையாடிய மகேந்திர சிங் தோனி வெறும் 78 பால்ல 113 ரன்களை குவிச்சு கடைசி ஓவர்ல ஆட்டம் இழந்துட்டாரு. அதுல அவரு 8 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசி கட்டத்துல ஹார்திக் பாண்டியா 11 பாலில் 21 ரன்களும் ரவீந்திர ஜடேஜா 4 பாலில் 11 ரன்களும் எடுத்து ஆட்டம் இணக்காம இருந்தாங்க. 50 ஓவர் முடிவுல இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் இழப்புக்கு 357 ரன்களை அடிச்சு ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த போட்டியில சதம் அடிச்சதன் மூலமா மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில முதல் முறையா இங்கிலாந்து மண்ணில் சதம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பதா மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பைக்கு இந்திய அணியில ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க அப்படின்னு எல்லா கிரிக்கெட் வீரர்களுமே சொன்னாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பழைய ஃபார்முக்கு திரும்பி வந்து மகேந்திர சிங் தோனி ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே போல ஒரு சில வீரர்கள் மகேந்திர சிங் தோனிக்கே வயசாகிருச்சு அப்படின்னு அவர் மீது வைத்த விமர்சனங்களுக்கு எல்லாம் தற்போது முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.